நாகை மீனவர்கள் 15 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அவர்களுடைய குடும்பத்தினர் வலியுறுத்தியிருக்கின்றனர். நாகை மீனவர்கள் 15 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கடலில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 15 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களை விடுவிக்க உடனடியாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், முழு விவரம். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்வது, குறிப்பாக இலங்கை கடற்படையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக சமீப காலத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த கைது நடவடிக்கை என்பது சற்றே ஓய்ந்து வந்த நிலையில் மீண்டும் தலையெடுக்க தொடங்கியிருக்கிறது. தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் இலங்கை எல்லையில் அத்துமீறி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்ததாகவும், இலங்கை கடற்பகுதியில் நுழைந்து அத்துமீறி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டதாகவும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தற்போது காரைநகர் துறைமுகத்தில் வைத்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அதிகாரிகள், இலங்கை கடற்படை அதிகாரிகள் மீனவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற தமிழக மீனவர்கள் கைது என்பது மீனவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும், தமிழக அரசு சார்பாக மீன்வளத்துறை அமைச்சர், முதலமைச்சர் என தொடர்ச்சியாக மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து கடிதம் மூலமாக இது குறித்த நடவடிக்கைக்கு தீர்வு எட்ட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். ஒன்றிய அரசு முழுமையாக இலங்கை அரசிடம் பேசி ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறிப்பாக மீனவர்கள் சுதந்திரமாக கடலில் மீன் பிடிக்க ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கையை தமிழக மீனவர்கள் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றால் மீனவர்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் அந்த தமிழக மீனவர்களானது தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது என்பது மீனவ கிராம மத்தியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வருவதற்கு 6 மாத காலங்கள் ஆனாலும், அவருடைய படகு கிட்டத்தட்ட 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்கின்ற விசைப்படகானது இலங்கை கடற்படையிடம், இலங்கை அரசிடம் சிக்கி அந்த படகு முழுவதுமாக சிதிலமடைஞ்சு அவர்கள் மீண்டும் அவருடைய தொழிலை தொடங்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த மீன்பிடி அந்த படகில் நம்பியிருக்கக்கூடிய மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு படகிற்கு 10 குடும்பத்திற்கு மேலாக அவர்கள் மீன்பிடி தொழில் மீண்டும் அவர்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கையை முழுவதுமாக தடுத்து நிறுத்த வேண்டும். இலங்கை அரசிடம் இந்திய அரசு ஒரு உரையான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த மீனவர்கள் கைது நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.